சார் வணக்கம் சார். இந்த ஊர் பேர் என்னங்க? இதே தான், வாழமங்கலம். இப்போ புதுக்கோட்டை டு திருச்சி ஹைவேயிலேருந்து ஒரு 9வது கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் இருக்குது சார். கீரனூர் ஹைவேயிலேருந்து புலிக்குடிப்பட்டி வடுகப்பட்டி இந்த ரெண்டு வில்லேஜை தாண்டினோன்னா வாழமங்கலங்கிற வருவாய் கிராமம், அந்த ஊரில் தான் இப்போ நான் காட்டுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. மொத்தம் வந்து 17 ஏக்கர் சார். சுற்றிலும் பென்ஸு, ஒரு சர்வீஸு, குடும்பம் தங்குறது மாதிரி ஒரு சீட் போட்ட செட்டு, ஒரு 30 ஏக்கருக்கு தாராளமாக பாயக்கூடிய அளவுக்கு பெரிய வட்ட கிணறு. உட்காருங்க, அதை ஒரு இதில் காட்ட முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், ஒரு 80 அடி ஆழத்தில். ஆனால் இப்போ இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி எந்த அளவுக்கு கிடக்குன்னா ஒரு 6-7 அடியிலே தண்ணி இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, 30 ஏக்கருக்கு பாய்ச்சலாம் தண்ணி. ஒரு கிணறு, இந்த இருக்குது சர்வீஸு, இந்த இருக்குது செட்டு. இந்த பாறை வந்து கிணறுல வெட்டினது சார், நிலத்துக்கும் இந்த பாறைக்கும் சம்மந்தம் இல்லை. மேலே மணல் கலந்த வெள்ளை மண், சுற்றிலும் பென்ஸு, பென்சிங் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2 வீடாக தடுத்திருக்காங்க, அந்த பக்கம் ஒரு சின்ன வீடாகவும் இந்த பக்கம் ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் தடுத்திருக்காங்க. அதுக்கும் சர்வீஸ் வந்துருச்சு. இடம் வந்து ரோடு பேஸ் சார், இடம் ரோடு பேஸு. இப்போ நான் உள்ளே வந்து எடுக்கிறேன், அதனால் அந்த பென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் மாடு போகுது, அது தார் ரோட்டில் போயிட்டுருக்கு. அந்த மாடு ஆடெல்லாம் தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி வரும் தார் ரோடு. அந்த மாடு, அந்த ஆடு மாடு போகுதுல பார்த்தீங்களா, அதிலேருந்து அந்த பென்ஸு கடைசி வரைக்கும் ஒரு 200 அடிக்கு மிகாமல் இருக்கும் தார் ரோடு. எதுத்தாப்பில் பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸு, தென்னை போட்டிருக்காங்க, சவுக்கு போட்டிருக்காங்க, மா போட்டிருக்காங்க, சப்போட்டா தெரியுது, பெரிய ஃபார்மாக இருக்குது, ஏதோ பழக்கன்றுகள்லாம் கொய்யாலாம் தெரிகிற மாதிரி இருக்குது. பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸு எத்தாப்பில் இருக்குது, பெரிய மாமரம் அதெல்லாம் வச்சு அவங்களும் பென்ஸ் பண்ணி கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக பென்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இது வயலுக்குள்ளே நடக்கிறதுக்கு இந்த கேணி மண்ணை கொண்டாந்து ரோடு போட்டு அமைச்சிருக்காங்க. அதாவது வண்டி இது போனால் வந்தால் உட்காராத அளவுக்கு. அங்கே ஒரு ஒத்த பனைமரம் தெரியுது பாருங்கள், அது அந்த லாஸ்ட் பவுண்ட்ரி. அதுலேருந்து அப்படியே இன்னொரு பனைமரம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், அது அப்படியே இந்த பக்கமாக அந்த மரமாக தெரியுது, அந்த இதில் வரும். இது சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணாமல் 1-2 கருவேல மரமும் இருக்கும், கரும்பேல மரம் பத்தம் இருக்கும். இந்த போர் செட்டு வர்றதுக்கு, இந்த கிணறுக்கு வர்றதுக்கு அந்த தார் ரோட்லேருந்து ஒரு வெள்ளை கிராவல் அடித்து ஒரு 15 அடிக்கு மேலே ஒரு 20 அடி ரோடு மாதிரி ரோடு அமைச்சிருக்காங்க. நெகர்ஸ்பல் தான் சார் ரேட்டெல்லாம். ஏக்கர் வந்து அவங்க கொஞ்சம் கட்டன் ரேட்டாக பேசுகிறவங்களாம் 10 லட்சம் ரூபா சொல்கிறாங்களாம். நேரில் உட்காந்து ஒன் டே செட்டில்மெண்ட் அப்படி இப்படின்லாம் பேசும்போதெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள் சார். புதுக்கோட்டை மாவட்டம் வரும், கீரனூருக்கும் பக்கத்தில் பாலமங்கலம் ஊர். ஹைவேலேருந்து 9-10 கிலோமீட்டரில் இருக்குங்க சார். தார் ரோடு பேஸ் தான் இடம். பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம், அருமையான ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. இடம் தார் ரோடு பேஸு, மண் மணல் கலந்த மண். தண்ணிக்கு பிரச்சனை இல்லை சார், அந்த கிணத்து தண்ணி 30 ஏக்கருக்கு பாய்ச்சலாம். ஓகே சார், தேங்க்ஸ்.